ரீசெண்டாக நான் லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேங்க. அதில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். நம்ம எல்லாருக்கும் ஓரம்பம் படம் ரொம்ப பிடிக்கும், அதில் நடக்கிற ஆட்டோ சேஸஸும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் சீனை நம்ம தியாகராஜ குமார் ராஜா ஏற்கனவே ஆர்ணிய காண்டத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தார் சொல்லும்போது ரியலாகவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நீங்களே அந்த இன்டர்வியூவும் அந்த சீனையும் இப்போ பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஆரஞ்சு காண்டமில் மட்டும் இல்லை, தியாகராஜன் குமாரராஜா சார் வந்து டைலாக் எழுதியிருந்தார் ஓரம்போ படத்துக்கு. அதில் அதில் இதில் நோட் பண்ணிங்கன்னா, ஆரஞ்சு காண்டமில் நோட் பண்ணிங்கன்னா, அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு ஆட்டோ போகல. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து தூரத்தில் பார்க்கும்போது பிகில்னு அதில் போட்டிருக்கும். அந்த ஆட்டோ இப்போ சன் ஆஃப் தனும் பிகிலும் அதுவே ஆட்டோவில் ரைடில் போகிற மாதிரி அது நோட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குல்ல சார், அது ஈஸ்டர் எக் மாதிரி. அதுவே நம்ம தியாகராஜ குமாராஜா ஏற்கனவே எம்சிஎம்ஐ ஒரு யூனிட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ்.